ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த பழ ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான பழங்கள் முதல்ல நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் ரெண்டு ஆப்பிள் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா ரெண்டு மாதுளை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் மாம்பழம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம் வந்து ஒன்று எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பப்பாளி வந்து ஒன்று எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் தர்பூசணி வந்து ஒரு பழம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கிரேப்ஸ் வந்து ஒரு 15-20 தேவைப்படும், அதுக்கப்புறம் ஒரு 5 வாழைப்பழம் தேவைப்படும். இந்த பழங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த தர்பூசணியில் வந்து பாதி தர்பூசணி தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த தர்பூசணியை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பப்பாளியும் வந்து நான் வந்து ஒரு அரை பப்பாளி தான் எடுத்துக்கிறேன், ஒரு பப்பாளி எடுத்துக்கல. நீங்கள் ஒரு பப்பாளி எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க, அது தப்பு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துருக்கிற பழம் எல்லாமே நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு காயாக இருக்கிற பழம் எதுவும் எடுக்காதீங்க, நல்ல பழுத்த பழமாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பழம் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டு கையால் தான் இதை வந்து நம்ம மசிக்க போகிறோம், மிக்சியில் போட்டு ஜூஸ் மாதிரி ஒன்றும் அடிக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் பழுத்த பழமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து மசிக்கிறதுக்கு. அதனால தான் உங்களை வந்து பழுத்த பழமாக எடுத்துக்கிட சொல்லிக்கிட்டேன். இப்போ வந்து எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கட் பண்ணி எடுத்த எல்லா பழத்தையும் ஒரு பவுலில் போட்டு இப்போ வந்து நம்ம மசிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து எல்லா பழத்தையும் பவுலுக்கு மாற்றினக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பியை வச்சு இதை வந்து நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. இந்த பழங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு 25 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா மசித்தாதான் உங்களுக்கு வந்து அந்த பழத்தில் உள்ள ஜூஸ் எல்லாமே வெளியே வந்து இந்த பழ ஜூஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு மாறும். அதனால் ஒரு 25 நிமிஷத்துக்கு நல்லா நீங்கள் வந்து இதை வந்து மசித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 25 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா மசித்து எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதாவது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தாலே உங்களுக்கு வந்து கரெக்டாகிடுச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் நல்லா குடிக்கிறதுக்கு ஜூஸ் மாதிரி இருக்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு ஐஸ் வாட்டரும் சேர்த்துக்கோங்க, அதாவது 1 கப் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் தண்ணியாக மாறிடும். தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா சர்பத் எசன்ஸ் எடுத்துக்கோங்க. சர்பத் எசன்ஸ் வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்குது, நம்ம வந்து ரெட் கலர் ஃப்ளேவர் எடுத்துக்கலாம், அது வந்து நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து ரெட் கலர் ஃப்ளேவர் எடுத்துக்கிறோம். ரெட் கலர் ஃப்ளேவர் எடுத்து அது வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சர்பத் வந்து நான் அவ்வளோவா குடிக்க மாட்டேன், அந்த எசன்ஸ் எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றவங்க வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சர்பத் எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்தக்கப்புறமா நம்ம வந்து சீனி சேர்த்துக்கலாம். சீனி வந்து நார்மலாக சாப்பிட்றவங்க வந்து ஒரு 10-12 டேபிள்ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. நான் சீனி வந்து கம்மியாக தான் எடுப்பேன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்துக்கப்புறமா நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் சேர்த்து இந்த ஜூஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே ஜூஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிருச்சு. நீங்கள் இப்போவே இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நீங்கள் இதை வந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் வந்து இந்த கலரில் இருக்காது, அது வந்து ரெட் கலரில் இருக்கும். அது எதனாலனா அவங்க வந்து கலர் எசன்ஸ் சேர்ப்பாங்க, அதனால தான் அது வந்து ரெட் கலருக்கு மாறும். நீங்களும் கலர் எசன்ஸ் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5-6 டிராப் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கடைகளில் கிடைக்கிற கலர்லேயே அதே டேஸ்ட்லேயும் இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நீங்கள் எல்லா பழத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா மசித்து எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் வந்து பார்க்குறேன். நன்றி.